அடுத்தபடியாக இந்த மேடைக்கு வரப்போறவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர். என்ன சொன்னாலும் அண்ணே அப்படியே இங்க என்ன சொல்லுது தெரியுதா? தில்லான நடிகர், தூளாக பழகக்கூடியவர், கில்லியாக நட்பு வளர்க்கக்கூடியவர். அண்ணனை பத்தி ஒரு ரெண்டு வரி வந்து கவிதையா எழுதணும்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா நான் அண்ணனை வந்து நிறைய இடங்கள்ல நான் பாத்திருக்கேன். அண்ணா எப்படின்னு அது வேணாமா? இல்ல இல்ல என்ன சொல்லி ஆகணும்னா ரெண்டு வரினா கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவர், பெண்கள் பின்னாடி சுற்றாமல் பெண்ணே சுற்றும் பேரழகன் யாரு? எங்க அண்ணன் வீட்டில் கணேசல சொல்ல நிறைய லேடிஸ் கிட்ட கனவா கேக்கறா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க இந்த ட்ரெய்லரும் சாங் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது யூஸ்வல் சந்தானம் ஃபிலிம் கிடையாது. ஏன்னா முதல் முதல்ல நானும் சந்தானம் இதை ஸ்கிரிப்டு கேட்ட உடனே டிசைட் பண்ணோம், இது வந்து ஒரு மாஸ் ஒரு ஒரு பயங்கர காமெடி கலந்த ஒரு மாஸ் படம். ஸோ இதுக்கு மெயினாக மியூசிக் தேவை. அப்போ சரி மியூசிக் யாரும் பண்ணலான்னதும் போய் உடனே கேட்டோம். முதல்ல தயங்கினார், ஆனால் உடனே சிம்பு சொன்னார், சரி நான் பண்ணுறேன் இந்த படம்னு. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இந்த படத்துக்கு, பெரிய ப்ளஸ்ஸும் கூட. ஸோ ஒரு காம்போவில் இது வந்து அருமையாக செட் ஆகி உக்காந்துச்சு. ஏன்னா சிம்பு தன்னோட படத்தை கூட பண்ணாமல் சந்தான ஹீரோ சந்தானத்துக்காக பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் சந்தான படத்தில் மியூசிக்னு பெரிய ஹிட்டாலும் இது நம்ம பெரிய லெவலில் பண்ணலாம் கணேஷ், நீங்களும் நல்லா எடுக்கணும்னார். உடனே நானும் சந்தானத்தோடு டிஸ்கஸ் பண்ணேன், இது வந்து சாதாரணமாக எடுக்க முடியாது, ஒரு சாங்னா கூட ஒரு அவுடோர் வேணும்னா நம்ம ஒரு ஜார்ஜியா அந்த லெவலில் போய் எடுக்கணும், சாதாரணமாக சுருட்டி எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இருக்குது, இதுக்கு தனி ஓகே நம்ம எந்த லெவலுக்கு வேணால் போகலான்னதுக்கு அப்புறமா தான் சேது சொல்லி இருப்பார் உங்ககிட்ட. எல்லாமே பெரிய ஸ்டார் காஸ்ட்டும் பெரிய டெக்னீஷியனும் நாங்கள் ஹையர் பண்ண ஆரம்பித்தோம். அதில் எங்களுக்கு ரெண்டாவது பெரிய பில்லர் மாதிரி கிடைச்சது விவேக் சார். நிஜமாகவே நான் பயந்துட்டே போனேன். ஏன்னா சந்தானம் ஹீரோ தான் வந்து காமெடினா பண்ணோம் அந்த ஒரு ஈகோ எதா இருக்குமானா, டே ஒன்று வருஷம்னார் கதையை கேட்டார், ஓகே நான் பண்ணுறேன்ட்டு கண்டினியூஸ் ஷெட்யூல் கொடுத்தார். டாக்கி அவரால் தான் உண்மையிலேயே ஒரு 21 days முடிஞ்சதுன்னா உண்மையில். ஆனால் இந்த படம் ஆரம்பித்த உடனே இப்போ 21 days முடியுது, ரூபா நோட்டே இல்லைன்ட்டாங்க. 21 days முடிச்சுட்டு எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்கணும், பணம் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் சொல்லிடுச்சு இந்த நோட்லாம் செல்லாது அப்படின்ட்டு. என்ன செய்யுதுன்னு தெரியல. இது மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரைக்கு அது இதுன்ட்டு. ஏன்னா நாங்கள் மேலே பிளான் பண்ண படம் இது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 months தாண்டி போச்சு. இருந்தாலும் நாங்கள் பொறுமையாக இது அந்த நேரம் பார்த்து இதை கொண்டு வந்து ரீச் ஆகணும் அப்படின்ட்டு. அதில் வந்து ஃபினாமினல் எஃபர்ட் சந்தானத்து. ஏன்னா இதுக்காகவே போய் டயட் இருந்து நிறைய நிறைய டைம் எக்ஸசைஸ் பாடியை டியூன் பண்ணி அவரோட ஃபுல் எல்லாமே நல்லா பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சாங்னா அதுக்கு ப்ராக்டிஸ், ஃபைட்னா கனல் கண்ணுக்கிட்ட ப்ராக்டிஸ் எல்லாமே எடுத்து. ஏன்னா ஒரு ரோப்லாம் அப்படி போயிட்டு இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், குடல்லாம் அப்செட் டவுன் ஆகிடும். செட்டாகவே ஒரு 2-3 hours ஆகும். ஆனால் கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க்கு, அந்த ஹார்ட் ஒர்க்கோட ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக இது வந்து நான் பிளான் பண்ணும் ஒரு ஒரு படங்கள்ல இது வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இப்போது நிஜமாகவே நான் இங்கே சொன்னேன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இது உள்ள. அதே மாதிரி மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்டிஆர். ஏன்னா உண்மையிலே சாங் கேட்ட உடனே யூ ஒன்ட் பிலீவ் இட், 1 month ஆறு சாங்கும் கம்போஸ் பண்ணி டியூன் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டாப்புல. அதே மாதிரி அந்த சாங்ஸும் நாங்கள் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டாப்புல. ஏன்னா ஒருத்தன் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்றைக்கி பண்ணிட்ட பிறகு நம்ம விஷுவலாக அசிங்கமாக காமிச்சிட்டோன்னே அந்த பயந்து பயந்து எடிட்டர் ஆண்டனியோட இதுவும் பங்கு இதில் இருக்குது. அதே மாதிரி அபிநந்தன், இது மாதிரி எல்லாமே சூப்பர் டீம். டீம் அமையிறது தான் கஷ்டம், அது ஒரு வாட்டி செட் பண்ணிட்டோன்னா பியூட்டிஃபுல் ரிசல்ட் வந்திருக்கு. இது கண்டிப்பாக பெரிய ஹிட்டு. இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும், அந்த அளவுக்கு இந்த படம் பண்ணியிருக்கோம். அதனால் இது நீங்கள் விரைவில் திரையில் பார்த்து இதை நல்லா ப்ரமோட் பண்ணுன்றது ஒரு வாட்டி ப்ரெஸ்ஸையும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.
இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட், பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.